கவிழ்ந்தது பாஜக ஆட்சி இருபத்தைந்து எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அஜித் பவார் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் இருந்த சிவசேனாவை சேர்ந்த ஏக்நாத் சிண்டேவுக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் சிலரை தங்கள் அணிக்கு மாற்றி அதன் மூலம் ஆட்சியை பாஜக கவிழ்த்தது தொடர்ந்து தொடர்ந்துதான் ஏக்நாத் சிண்டே தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்களை வைத்து பாஜக ஆட்சிக்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில்தான் ஏக்நாத் சிண்டேவே முதல்வராக பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த கூட்டணியில் துணை முதல்வர் பதவி பாஜகவை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ்க்கு வழங்கப்பட்டது அதன் பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்துக் கொண்டு அஜித் பவார் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களோடு வெளியேறினார் அவருக்கும் துணை முதல்வர் பதவி கொடுத்து கூட்டணியில் பாஜக இணைத்துக் கொண்டது இருந்தாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் அதிக இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றியது உத்தவ் தாக்கரவின் சிவசேனா சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் சின்னங்கள் பாஜக கூட்டணியில் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையிலும் இந்தியா கூட்டணி இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளது இந்த நிலையில்தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி யாருக்கு சொந்தம் என்பது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில்தான் அஜித் பவார் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தை முடக்கி அவருக்கு வேறு சின்னம் வழங்க வேண்டும் என்று சரத்பவார் அணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து பேசிய சரத்பவார் மகளும் சரத்பவார் அணியின் எம்பியுமான சுப்ரியா சுலே நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்க இரு அணிகளுக்கும் புதிய சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் எங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கிவிட்ட நிலையில் அதே மற்ற அணிக்கும் புதிய சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் சிவசே கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கடந்த நான்கு நாட்களாக மும்பையில் கூடி தொகுதி பங்கீடு கொடுத்து ஆலோசனை நடத்தினார்கள் மூன்று நாட்கள் நடந்த பேச்சுவார்த்தையில் மூன்று கட்சிகளும் எத்தனை தொகுதியில் போட்டியிடுவது என்று ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றன ஆரம்பத்தில் காங்கிரஸ் நூத்தி நாற்பது தொகுதிகள் கேட்டது ஆனால் பின்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அந்த தொகுதி எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள முன்வந்தது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் பதிமூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் சட்டமன்ற தேர்தலிலும் கூடுதல் தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வர் பதவியை கைப்பற்றிவிட முடியும் என்று கணக்கு போட்டுள்ளது ஆனால் நடந்து முடிந்த பேச்சுவார்த்தை குறித்து தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருவர் கூடும் போது பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் தொகுதி எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளது எனவே காங்கிரஸ் நூறு தொகுதிகளிலும் சிவசேனா நூறு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் எண்பது தொகுதிகளிலும் எட்டு தொகுதிகளில் சிறிய கட்சிகள் போட்டியிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது மராத்வாடா மேற்கு மகாராஷ்டிரா கொங்கன் வடக்கு மகாராஷ்டிராவில் தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது விதர்பாவில் இன்னும் முடியவில்லை தொகுதி பங்கீடு சுமூகமாக முடியும் என்று எதிர்பார்க்கிறோம் இதுவரை எழுபது சதவீத தொகுதிகளுக்கு தீர்வு காணப்பட்டு விட்டதே எஞ்சிய தொகுதிகளுக்கு அடுத்த சில நாட்களில் தீர்வு காணப்படும் என்றார் இந்த நிலையில்தான் மகாராஷ்டிராவில் நவம்பர் மாதம் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள ஆளும் பாஜக கூட்டணி மற்றும் சிவசேனா தலைமையிலான எதிர்கட்சி கூட்டணிகள் தனித்தனியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டணியில் இருக்கும் மற்றொரு கட்சியான அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி அதிகபட்சம் அறுபது தொகுதிகளில் போட்டியிடும் என்பதால் அஜித் பவாரால் முதல்வர் பதவிக்கு உரிமை கோர முடியாத நிலையில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் அஜித் பவார் தன்னுடைய இருபது எம்பிக்களுடன் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து இணைய ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது